புலிகள் எப்படி அழிஞ்சாங்கன்னு கேட்காத, எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேளு. தலையே போனாலும் தமிழன் உரிமைய பிரபாகரன் ஒரு போதும் விட்டு கொடுக்க மாட்டான். எமது போராட்டத்தின் வடிவங்கள் மாறலாம், ஆனால் எமது குறிக்கோளை அடைவதற்கான போராட்டங்கள் மாறப்போவதே இல்லை. ஒரு வடக்கத்தியன், அதாவது இலங்கையில சொல்லுவாங்க ஒரு வடக்கத்தியன், ஒரு இந்தியன் இந்த படத்தை எடுத்தா இப்படிதான் தவறா எடுப்பாங்க அவங்க, இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம வரலாறு அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படி எதுவும் விதிமுறைகள் இருக்கா தமிழர்ல உள்ளவங்க வந்து பண்ணக்கூடாது? இது ஒரு புரிதலற்ற பார்வை. இந்த விமர்சனம் நான் மிகவும் முரண்படுகின்றேன் இந்த விமர்சனத்திலே. லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நபரை சந்திக்க இருக்கிறோம். அவர் யாருன்னா, விடுதலை புலிகளின் மருத்துவராக பயிற்சி அளிக்கப்பட்டு இறுதிகட்ட போர் வரை இலங்கையில் இருந்தவர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மேதகு 2 படம் இப்ப சமீபத்துல வெளியானுச்சு, அந்த படம் பாத்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? ஆமாம், 2 முறை நான் அந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலே மேதகு 2 களம் மேதகு 1 போலவே இன்றைய தமிழகத்தை, தமிழீழத்தை வாழ்விடமாக கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு துல்லியமாக வரலாற்றை கூறும் கடமையை சரியாக செய்திருக்கின்றது என்ற உணர்வு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எனக்கு முழுமையாகவும் பூரணமாகவும் இருந்திருக்கிறது. அதிலும் நான் ஒரு தமிழின விடுதலையில் பயணித்தவன் என்ற அடிப்படையில் எங்கள் கண்களுக்கு முன்னால் பெரிய இனப்படுகொலை நிறைவேறுகின்ற போது இதற்கு ஒரு அடுத்த மாற்று வழி எங்களுடைய இன விடுதலை பயணம். நான் தமிழகத்தையும் சேர்த்தே தான் சொல்லுகின்றேன். ஒரு மொழி வழி மக்கள் கூட்டத்துக்கான ஒரு நாடு, ஒரு எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் வாழ்கின்ற நாடு ஆக நாங்கள் இந்த உலகத்தில் இல்லை என்பது எல்லோருடைய கவலையும் கரிசனையுமாக இருக்கின்றது. ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருந்த மண்ணில் ஒரு பெரிய விடுதலை போராட்டம் பாரிய சக்திகள் மூலம் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது இது தொடராதா, இது எவ்வாறு தொடரப்போகின்றது என்ற ஒரு மன அழுத்தத்தோடு தான் நான் களத்தில் இருந்து தப்பி வந்தேன். ஆனால் அந்த விடயம், இது ஒரு மனித சங்கிலியினுடைய வாழ்வியலில் தொடர்ச்சி என்ற அடிப்படையில் இந்த தொடர்ச்சியை வந்து ஒரு செய்தியாக காவி அடுத்த சந்ததிக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடமை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கும். அந்த கடமையை மேதகு 2-1 என்ற 2 படம் தொகுப்பும் வந்து மிகவும் சரியாக நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருப்பது எனக்கு ஒரு நிறைவும் கூடத்தான். இல்லை, இந்த படத்தில் நிறைய வரலாற்று பிழையெல்லாம் எடுத்திருக்காங்க, சரியாக எடுக்கலை. தலைவரை காமிச்ச விதம், பிரபாகரன் காமிச்ச விதம் சரியாக ஒரு கெத்தாக காமிக்கல அப்படின்னு சொல்ல விமர்சனம் இருக்குல்ல. இது குறிப்பிட்டு குறிப்பாக ஈழத்தமிழர்களிடையே அந்த கருத்து நிலவிருக்குல்ல, விமர்சனம் வருதுல்ல? நானும் பல விமர்சனங்கள் இந்த சோஷியல் மீடியாக்களிலே வந்தது நானும் பார்த்திருக்கின்றேன். என்னால் அவ்வாறு கூற முடியாது இருக்கின்றது. ஒரு உணர்ச்சிகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. நாங்கள் பொது வழியில் அவற்றை காண்பிப்பதில்லை. ஆனால் ஒரு திரைப்படம் என்று வருகின்ற பொழுது, ஒரு டாக்குமெண்ட்ரியிலிருந்து ஒரு திரைப்பட வழி மூலமாக அதை கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அதே நபரை கொண்டு வருவது என்பது முதலில் ஒரு சவால். இந்த படத்திலே மக்கள் கூட்டமாக பங்கு பெற்றியவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன். இந்த திரைப்பட குழுவுக்கு கிரவுட் ஃபண்டிங்குக்கு போனவர்களில், ஏனென்றால் அது மேதகு 1 எங்களுக்கு ஏற்படுத்திய நம்பிக்கையில் இருந்து 2 ஆதரவை இந்த மக்கள் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த காட்சிகளிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் வந்து மிகவும் சிறப்பாகவும் மிகவும் கச்சிதமாகவும் செய்ததாக நான் நினைக்கின்றேன். நான் ஒரு ஆர்வத்திலும்
ஒரு வேட்கையோடும் உந்துதலோடும் இருந்தவர் என்ற அடிப்படையில் என்னுடைய பார்வையில் அவ்வாறுதான் இருக்கிறார். நான் இதிலே ஒரு குறையை காணவில்லை. உணர்ச்சிகள் வருகின்ற பொழுது ஒரு தலைவன் எவ்வாறு உணர்வை வெளிப்படுத்தக்கூடுமோ அதை இந்த திரைப்படத்திலே பாத்திரமேற்று நடித்திருக்கின்ற தமிழகத்தைச் சேர்ந்த எனது பெருமதிப்புக்குரிய அனைவரும் சரியாக செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய புரிதல். இல்லை, இந்த படத்துல வரலாற்று பிழை இல்லை அப்படிங்கிறீங்களே? ஏன்னா நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து இணையத்தில் பதிவு பண்றாங்க என்னன்னா, தலைவரை வந்து ஒரு துப்பாக்கி சுடுற ஒரு நபரா ஒரு ஒரு வன்முறையான காமிச்சிருக்காங்க, இந்த படம் வந்து யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்காங்கல்ல? ஆமாம், அது அவ்வாறான ஒரு தோற்றப்பாட்டை எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு இளம் சந்ததியினர் பார்க்கின்ற பொழுது விடுதலை போராட்டம் என்பது ஆயுதம் மூலமாக எங்களுடைய அரசியல் இலட்சியத்தை அடைவதற்கான ஒரு போராட்டம், அங்கே ஆயுதத்தை வைத்து முதலிலே போராட முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலே களையெடுப்பு என்ற ஒரு விடயம் நடக்கின்றது. களையெடுப்பு ஏன் நடக்கின்றது என்றதையும் அதை களையெடுக்கப்படுகின்றவர்களை, அதாவது அங்கே உறுப்பு சாவு உறுப்பு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றவர்களை யார் என்ன என்பதை பெரிய அளவில் படம் பிடிக்கப்படவில்லை. அதாவது அவர்கள் ஒரு வில்லன்களாக சித்தரித்து அவர்களை போடுவதற்கான நியாயத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்வது போல அது பெரிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் அங்கே ஒரு ஒரு பாடல் வரிகள் மூலமும் வானொலி செய்திகள் மூலமுமாக என்ன நடக்கின்றது என்பது சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு விடுதலை பயிரை வளர்க்கின்ற பொழுது அங்கே ஒரு நெல் வயலிலே இருக்கின்ற களைகள் போன்று அந்த விளைச்சலை தடுக்கப் போகின்ற களைகளை எடுப்பதற்கான ஒரு வேலை அங்கே நடப்பதை மிகவும் சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த படத்தை பார்ப்பதற்கு முதல் அதை எதிர்ப்பதற்காக அதை பார்ப்பவர்கள், அதில் குற்றம் குறை காண்பதற்காக பார்ப்பவர்களுக்கு அது பெரிதாக பூத கண்ணாடி வைத்து பார்ப்பவர்களுக்கு அது பெரிதாக தெரியக்கூடும். ஆனால் இந்த திரைக்கதையிலே சரியாக அந்த காட்சிகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற பொழுது அது களையெடுப்பு நடக்கின்றது என்பதை சொல்லிக் கொண்டுதான் அங்கே காட்சிகள் போகின்றது. பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுதத்தை நம்பி தமிழ் மக்களினுடைய இன விடுதலையை அடைவதற்கு முயலத் தொடங்கியவர். அந்த வழியில் ஆயுத வழிமுறையே எங்களுடைய இனத்தை விடுவிக்கும் என்று நம்பியவர்களில் நானும் ஒருத்தர். அதற்காக ஆயுத மோகம் கொண்ட ஒரு ஒரு மக்கள் கூட்டம் இல்லை நாங்கள். நாங்கள் ஆயுதத்தை கீழே வைத்தவர்கள், பலமுறை நாங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு போனவர்கள். ஆனால் ஆயுதத்தை கொண்டு ஒரு கொலை செய்கின்ற ஒரு அணி போல அது இருக்கவில்லை. அவ்வாறு அப்படி இருந்திருந்தால் அந்த இன விடுதலை வரலாற்றுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்திருக்காது. இல்லை, இப்ப இந்த படத்துல இந்த படத்தை பத்தி என்ன விமர்சனம் எழுதுன்னா, தமிழ்நாட்டுல உள்ளவங்க வந்து இந்த மாதிரி தலைவர் வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து தகுதி இல்லை, தமிழ்நாட்டில் உள்ளவங்க எப்படி எடுக்கலாம், பிரபாகரனை பற்றி எப்படி எடுக்கலாம், எதனாலதான் இப்படி தவறாக எடுக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஈழத்தமிழராக இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது அவ்வாறு நான் பார்க்கவில்லை. ஒரு 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 கதாநாயகனாக சித்தரிப்பதும் ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு வரலாற்றை சொல்ல முயல்வதும் என்பது ஒரு வரலாற்று தவறு என்றே நான் பார்க்கின்றேன். வரலாற்றிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் அங்கே துல்லியமாக குறிப்பிடப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வரலாறு எதிர்கால சந்ததிக்கு சொல்லப்படுகின்ற செய்தியாக மட்டும்தான் இருக்கின்றது. இது ஒரு நிதி திரட்டலை செய்வதற்கான ஒரு கதாநாயகத்துவத்தை கொண்டு வருகின்ற ஒரு பிரம்மாண்டமாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இல்லை. இது ஒரு வருமானத்துக்காக செய்யப்படுற விஷயம் இல்லை என்ற அடிப்படையில் நான் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வடக்கத்தியன், அதாவது இலங்கையில் சொல்லுவாங்களே ஒரு வடக்கத்தியன், ஒரு இந்தியன் இந்த படத்தை எடுத்தா இப்படி தான் தவறாக எடுப்பாங்க, அவங்க இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வரலாறு அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க, அப்படி எதுவும் விதிமுறைகள் இருக்கா தமிழர்ல உள்ளவங்க வந்து பண்ணக்கூடாது? இது ஒரு புரிதலற்ற பார்வை. இந்த இந்த விமர்சனம் நான் மிகவும் முரண்படுகின்றேன். இந்த விமர்சனத்திலே தமிழ் மக்களினுடைய இன விடுதலை என்பது தமிழ் ஈழத்திலே நடைபெறுகின்ற பொழுது அதாவது தமிழ்நாட்டு தமிழக மக்கள் எங்கள் தொப்புள் கொடி தமிழக உறவுகளினுடைய பேராதரவில் தான் நடந்திருக்கின்றது. இந்த படம் ஆரம்பிக்கின்ற பொழுது மாணவர்கள்
அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் என்கின்ற இடத்திலே சிலைகளை பார்ப்பார்கள். முன்னுக்கு பலரினுடைய அதாவது தங்களை தீயிட்டு கொளுத்தி ஈழத்தமிழர்களின் அழிவை தாங்கிக் கொள்ளாமல் அதற்காக தங்களை தியாகம் செய்தவர்களினுடைய உருவச் சிலைகளை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ பேர் இப்படி செத்திருக்கிறாங்களா தமிழகத்திலிருந்து ஒரு கேள்வி இருக்கு. அங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது, ஈழத்தமிழர்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே இருக்கிற எங்கட தொப்புக்கோடி உறவுகள் தனக்கு அது நிகழ்ந்து விட்டதாக நினைத்து தன்னைத்தானே அழித்திருக்கின்றார்கள். இந்த ஒரு செய்தி போதும் இந்த உங்களுடைய வினாவுக்கு. அப்ப ஈழத்தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் இடையே ஒரு தொன்மையான தொடர்பும் உணர்வு ரீதியான இணைப்பும் இருந்திருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே தமிழகத்துக்கு ஓடுவார்கள். எனது குடும்பம் கூட தமிழகத்துக்கு ஓடியது. யாரென்று தெரியாத தமிழக உறவு ஒரு பெற்றோர்கள் போல எங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டது. அந்த நேரத்தில் நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கேன். அப்ப என்னை போன்றவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உறவுகள் சம்பந்தமான உணர்ச்சி ரீதியான இணைப்பு என்ன என்பதை அனுபவ தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விமர்சனத்திற்கு பின் ஒரு பின்னோக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழகம் எப்படிப்பட்ட உறவு எதிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு பின்னோக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை எப்படிப்பட்ட பின்னோக்கம் நினைக்கிறேன். இதுல வந்து இந்தியத்தோட வேலை இல்லை வந்து வேற அமைப்புகள் வேலை பண்றாங்களா? அதாவது இந்த படத்திலே ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. தமிழினத்திலே நடந்த ஒரு போர் வரலாற்றை அந்த தமிழ் இனத்துக்காக தலைவனாக உருவெடுத்த ஒரு ஒரு மனிதனை அவருடைய வரலாற்றை சித்தரிக்கின்றது தான் இந்த மேதகு படத்தொடர்ச்சியினுடைய உள்நோக்கமாக இருக்கின்றது. அந்த அந்த வரலாற்றிலே தமிழக மக்களுக்கும் தமிழீழ மக்களுக்கும் இடையிலான ஒரு மிக நெருக்கமான உறவு இருப்பது இங்கே இருக்கின்றது. தமிழின எழுச்சி என்பது அழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழிக்கப்பட்ட தமிழ் எழுச்சிக்கு யார் எதிரி என்று ஒரு இளைஞன் தமிழகத்திலிருந்தும் தனக்குள்ளே கேள்வி கேட்பான், தமிழீழத்திலிருந்தும் கேள்வி கேட்பான். அவனுக்கு அந்த தேவை இருக்கும் எப்படி அழிக்கப்பட்டது என்று. அப்ப அந்த அந்த அழிக்கப்பட்டதுக்கு பின்னால தமிழ் இன உறவும் தமிழ் இனத்தினுடைய எழுச்சியும் தான் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அந்த அழிப்புக்கு துணை போவதாகத்தான் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றது. தமிழகத்துக்கும் தமிழீழத்துக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவை இந்த படம் மிக துல்லியமாக செயற்பாட்டு ரீதியாகவும் அதில் பங்களித்தவர்கள் ரீதியாகவும் வரலாற்றை சொல்லுகின்ற அடிப்படையிலும் அந்த விடயம் வந்து மேம்படுத்தப்பட்டு சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த பாவாணர் கல்லூரி மாணவர்கள் வந்து தங்களுடைய ஒரு உலாவுக்கான நிகழ்ச்சிக்காக இந்த விடயத்தை தயார்படுத்துகின்றார்கள். அதில் வரலாறு ஒன்றை சொல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். அந்த வரலாற்றினுடைய சரியான வரலாற்றை தேடுவதற்காக நாசரை போய் சந்திக்கின்றார்கள் ஒரு பேராசிரியரை. அப்ப அங்கே இருந்த அந்த விடயத்தை சரியாக எடுத்து அவர்கள் சரியாக சொல்லுகின்றார்கள். அதை எதிர்ப்பது என்பது அந்த உறவை அந்த அந்த எழுச்சியை தடுப்பதற்கான முயற்சி என்பது என்னுடைய பார்வை. இன்னொரு துணை கேள்வி, இந்த கேள்வியோட கேள்வி வருதுன்னா, தலைவர் வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் சொந்தமானவரா இல்ல தமிழ்நாட்டு தமிழர்கள் சொந்தமானவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழினத்துக்கே சொந்தமானவரா? இந்த படத்துல இருந்து அந்த கேள்வி வருது. இல்ல நிச்சயமாக ஒரு இன விடுதலைக்குத்தான் அவர் போராடினார். அவர் எங்கே பிறந்தார் என்பதில்லை. அவர் தன்னுடைய மொழி இன வழி அடையாளத்தை தமிழன் என்று புரிந்து கொண்டார். தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இளங்கால காட்சியிலே மேதகு ஒன்றிலே ஒரு காட்சி இருக்கும். பிரபாகரன் அவர்களுடைய தந்தையான வேலுப்பிள்ளை அவர்கள் பிரபாகரன் அவர்கள் அடிக்கடி போய் திறந்து பார்க்கின்ற அந்த அலுமாரி பெட்டகத்தை திறந்து பார்த்தார். அதற்குள்ளே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படம் இருக்கு. ஒரு தமிழ் அதாவது பாரதம் விடுதலை அடைகின்ற நேரத்தில் போராளியாக இருந்து போர்படையை இயக்கிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய வாழ்க்கை சரீரத்தை வரலாறாக பெற்று அங்கிருந்துதான் ஒரு புரட்சியாளன் உருவாகின்றார். இது பதிலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்ப வரலாறு வந்து இங்கிருந்து தமிழகத்தை திரும்ப போகுது. இந்த அதாவது தமிழ் இந்தியா என்ற தேசம் விடுதலைக்காக போராடின ஒருத்தர் வரலாற்றிலிருந்து தான் அது வருது. இப்ப அங்கே ஒரு இணைப்பு இருக்கின்றது. உண்மையா இந்திய தேசம் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை தடுத்திருந்தாலும் இந்தியாவுக்கு தமிழீழம் தான் பாதுகாப்பாக இருக்க போகின்றது என்ற அடிப்படையில் தான் நான் இதை பார்க்கின்றேன்.
இல்ல இந்த காட்சியில வர்ற இந்த படத்துல வர காட்சிகள்லாம் நீங்க உங்க முன்னாள் ஈழத்தமிழரா அங்க இருந்த நிகழ்வுகள்லாம் அங்க பாத்திருக்கீங்களா? அந்த நிகழ்வுகள்லாம் கேள்விப்பட்டீங்களா? எது நிகழ்வு அநேகமானவற்றை பார்த்திருக்கின்றேன். அதை விட முக்கியமான விடயம், இந்த படம் ஆரம்பிக்கிற பொழுது அங்கே வரிகளில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த படத்துக்கான தகவல் வள துணை அதற்கான உதவிகளை செய்தவர்களுக்கு நன்றி பகிர்ந்திருப்பார். அந்த நன்றி பகிர்ந்தவர்களில் பல மூத்த போராட்டத்தை வளர்த்து போராட்டத்தை தமிழீழ பிரதேசங்கமும் பரப்பி அதற்காக தொண்டாற்றிய பணியாற்றிய மிக மூத்தவர்கள், இறுதி வரை போரிலே பங்கு பெற்றி கடைசி வரை என்னோடு கூட சிறையில் இருந்தவர்கள், தங்களுடைய பிள்ளைகளையும் போராட்டத்துக்கு கொடுத்து அவர்கள் கூட மாவீரர்கள் ஆகியிருக்கின்ற குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான போராளிகள் இந்த கதைகளுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய துல்லியமான அந்த வழிகாட்டலுக்கு ஊடாகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமான விடயம். வரலாற்றை யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் தான் சொல்ல வேண்டும், அதுதான் உயிர்ப்பானதாக இருக்கும், உண்மையானதாக இருக்கும். அவர்கள் தவறவிட்டால் அந்த அதை கேள்வி கேட்க முடியும். ஆனால் அவ்வாறான நான் கேள்விப்பட்டிருந்த கதைகளுக்கும் இங்கே படத்திலே காட்டப்பட்டிருந்த கதைகளுக்கும் இடையில எந்த விடமாக எதுவான கேள்விகளும் இருக்கவில்லை. அவை துல்லியமாக சரியாக சொல்லப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒரு இரண்டு காட்சிகளில் சில விமர்சனங்கள் இருக்கக்கூடும், அவற்றை எதிர்காலத்திலே அவற்றை ஆய்வு செய்து செய்பவர்கள் சின்ன சின்ன தவறுகள் இருக்கின்றன என்பவற்றை மாற்றி வைக்கக்கூடும். ஆனால் இந்த கதையினுடைய உண்மை சொல்லப்படுகின்ற விதத்திலே எந்த தவறுகளும் இடம்பெறவில்லை. அந்த தவறுகள் இடம்பெற்றிருந்தால் உண்மையாக போராட்டத்திலே பங்களித்தவர்கள் முன்வந்து அதை விமர்சித்திருப்பார்கள். நீங்கள் இந்த விமர்சிப்பவர்களினுடைய பின்னணியை பார்த்தீர்களா இருந்தால் அவர்கள் யாருமே தமிழ் விடுதலை போராட்டத்தின் முக்கியமான கட்டத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அதற்காக இடம்பெயர்த்து மாற்றி அதற்காக பங்களித்திருப்பவர்களாக தெரியவில்லை. நேரடியாக களமுனையிலே பங்கு பெற்றன அந்த வரலாற்றை வளர்த்தவர்கள் இந்த கதைக்கு பின்னால் வளவாளர்களாக இருப்பது என்பது இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வருங்கால இந்த படத்தை பார்த்த பிறகும் இது சம்பந்தமா ஈழ உணர்வுகளுக்கு இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நான் நீங்க இந்த கேள்வியை கேட்கிற நேரம் நான் என்னுடைய இளமை காலத்துக்கு போகின்றேன். அக்கிரமங்களும் அநீதிகளும் இடம்பெயர்வுகளும் இராணுவ கொடுமைகளும் வன்முறைகளும் நடந்துகொண்டிருந்த பொழுது நான் ஒரு மாணவ பிராயத்திலிருந்து என்னுடைய வாழ்வியல் இலட்சியத்தை இன்னொரு திசைக்கு மாற்றுகின்றேன். என்னுடைய இன விடுதலையில் முழுமையான ஒரு வெற்றி அடைகின்றேன், எனக்கு வாழ்க்கை இருக்க போவதில்லை என்ற ஒரு முடிவில் இருந்தேன். அதேபோல இன்று தமிழினம் அழிக்கப்பட்டிருக்கின்றது, தமிழினத்துக்கு தமிழ் மொழியும் தமிழ் தேசமும் வந்து இன்றைக்கு சூறையாடப்படுகின்றது என்று நினைக்கின்ற இளைஞனுக்கு யார் இதை செய்கின்றார், ஏன் தமிழுள்ள விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்டது, ஏன் அது ஒடுக்கப்பட்டது என்ற கேள்வி அங்கே அவனுக்குள் வரும். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு உசாவு துணை தேடுவார், காரணத்தை அறிவதற்கு தேடுவார்கள். தேடும் பொழுது அவர்களுக்கு மேதகு வரலாற்று திரைப்படம் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான வரலாற்று உசாவு துணையாக இருக்கும். பிரபாகரன் அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய வரலாற்றை கற்றுக்கொண்டு ஒரு விடுதலை இயக்கத்தை ஒரு போராளியாக ஆரம்பித்த இது போன்ற ஒரு தேவை எதிர்காலத்தில் ஒரு ஒவ்வொரு வழிமுறையில் இந்த தமிழ் மக்களினுடைய விடுதலையை ஒரு தேசிய அடைவினை செய்வதற்கு தேவைப்படுகின்ற இளைஞர்கள் நிச்சயமாக தேடி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் தமிழினத்துக்கு ஈழத்திலே என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு இந்த மேதகு என்ற படத்தை மிகவும் நிதானமாகவும் மிகவும் கவனமோடும் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே இளைய தலைமுறைக்காக முன்வைக்கின்றேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி. நன்றி பிரபா, நன்றி.